கிச்சனுக்கும் ஹாலுக்கும் சென்டர் பார்த்தீங்கன்னா பில்லர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். ஸோ இதோட ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடப்பாக்கல் இருக்கிறனால ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் உள்ள ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கும் ஹாலுக்கும் சென்டர் பார்த்தீங்கன்னா பில்லர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பிவிசி ஹெவியிலே ட்விங்கிள் மெட்டீரியல்ஸ் வாங்க. ஸோ அதில் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மல் பிவிசிக்கும் பிவிசி ஹெவிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் பிவிசிங்கிறது இந்த பாத்ரூம் டோர் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பிவிசி ஹெவிங்கிறது இன்டீரியர் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். ஸோ பில்லர் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்கோம்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக வெயிட் எல்லாம் வைக்கிற மாதிரி தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது ஹாலுக்கு ரொம்பவே அழகாக அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ லைட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹாலுக்கும் இங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த டிசைன் கொடுக்கலன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி இருக்கும். செவ்வறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் லுக் நல்லா இருக்காது. ஸோ பில்லர் டிசைன் கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங்கில் நம்ம இந்த ஆர்ச் டிசைன் கொடுக்கும்போது அது ஃபினிஷிங் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இதுதாங்க உள்ள என்ட்ரன்ஸில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வார்ட்ரோப் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அப்படி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் ஹால் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எல்சேஃப் லாஃப்ட். ஸோ இது க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேம்பாக்காக அப்படி ஃபுல் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்குள்ளே ஒரு வார்ட்ரோப் அண்ட் செல்ஃப் க்ளோசிங் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல் இருந்திருக்கு. ஸோ இருந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்சேஃப்ல கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராமர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோ பக்கத்தில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ இதோட ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் இதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடப்பாக்கல் இருக்கிறனால ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே எல்சேஃபில் வர மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்.